ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் 4th லெசன் வேற்றுமை பற்றி பார்ப்போம். வேற்றுமைனா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை தான் வேற்றுமை எனப்படும். வேற்றுமை அப்படின்னாலே ஓர்ம வர வேண்டியது பெயர் சொல். ஒரு பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தும் முறை தான் வேற்றுமை. வேற்றுமைனாலே பெயர் சொல் வந்து ஓர்ம வந்துடணும். இப்போ வேற்றுமை உருவுனா இந்த பெயர் சொல் கூட இணைக்கப்படும் அசைகள் தான் வேற்றுமை உருவு. அசைனா தெரியும், பல எழுத்துக்கள் சேர்வது தான் அசை. இப்போ மா லா இர் பல எழுத்துக்கள் வந்து சேர்ந்து மலர் அப்படிங்கிற அசையை வந்து தருது. இப்போ பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருவு. வேற்றுமை தொடர்கள்னா வேற்றுமை உருவுகள் வந்து இடம்பெற்றுள்ள தொடர்கள் வந்து வேற்றுமை தொடர்கள். அதாவது வேற்றுமை உருவுகளான ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இது வந்து இடம்பெற்றுள்ள தொடர்கள் தான் வேற்றுமை தொடர்கள். வேற்றுமை தொகைனா இந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை எனப்படும். சில இடங்களில் உருபுகளுக்கு பதில் முழு சொற்கள் வேற்றுமை உருவாக வரும். அதை வந்து சொல்லுருபுகள் என்று கூறுவர். இந்த உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்கள் வந்து வேற்றுமை உருவாக வந்தா அது வந்து சொல்லுருபுகள் எனப்படும். வேற்றுமைனா பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துறது வேற்றுமை. வேற்றுமை உருவுனா பெயர் சொல்லுக்கு கூட என்ன வரும், அசை வந்து வரும். வேற்றுமை தொடர்கள்னா வேற்றுமை உருபுகள் வந்து இருக்கும். வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபுகள் வந்து மறைந்து இருக்கும். சில இடங்களில் வந்து இந்த உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்கள் வந்து வேற்றுமை உருவா வந்ததுன்னா சொல்லுருபுகள். எடுத்துக்காட்டு, ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஆள் வந்து வந்துள்ளது, ஆள் வந்து வேற்றுமை உருவு. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். கொண்டு வந்திருக்கு, கொண்டு வந்து வேற்றுமை உருவு கிடையாது, அது வந்து முழு சொல்லாக வந்துள்ளது, அதனால சொல்லுருவு. வேற்றுமை வந்து 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. நம்ம வந்து தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை தொகை பார்த்துருந்தோம். அதில் ஐ, ஆல், கூ, இன், அது, கண் வந்து பார்த்துருந்தோம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு வந்து உருபுகள் வந்து கிடையாது. இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆல், ஆண், ஒடு, ஓடு, நான்காம் வேற்றுமை கூ, ஐந்தாம் வேற்றுமை இன், இல், ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ. இந்த ஆது ஆ வந்து இப்போ வந்து நடைமுறையில் வந்து இல்லை. ஏழாம் வேற்றுமை கண், மேல், கீழ், கால், இல், இடம். இந்த இல் வந்து ஐந்தாம் வேற்றுமையிலையும் வரும், ஏழாம் வேற்றுமையிலையும் வரும். ஐந்தாம் வேற்றுமையில் நீக்கல் அப்படிங்கிற பொருளில் வரும். ஏழாம் வேற்றுமையில் இடம் அப்படிங்கிற பொருளில் வந்து வரும். எட்டாம் வேற்றுமை வந்து கிடையாது. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் உள்ள உருபு என்ன, சொல்லுருபு என்ன, இது வந்து என்ன பொருளில் வரும், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முதல் வேற்றுமை. ஆல்ரெடியே பார்த்துருந்தோம், முதல் வேற்றுமைக்கு வந்து உருபுகள் வந்து இல்லை. முதல் வேற்றுமையுடைய சொல்லுருப்பு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன். முதல் வேற்றுமையுடைய சொல்லுருப்பு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். இது வந்து இதை எப்படி ஓர்ம வச்சிருக்கலாம்னா ஆனா ஆவா ஆகுவா அப்படின்னு ஓர்ம வச்சிருங்க. ஆனா ஆவா ஆகுவா. இதோட பொருள் என்னன்னா பயநிலையை வந்து ஏற்று நிற்கிறது தான் இதோட பொருள். இது எந்த பொருளில் வரும், முதல் வேற்றுமை எந்த பொருளில் வரும்னா பயநிலையை வந்து ஏற்றல் பொருளில் வந்து வரும். இதோட சொற்றொடர் வந்து எழுவாய், சேப்படு பொருள், பயநிலை என்ற மூன்று உறுப்புகளாக வரும். எழுவாயினா ஆல்ரெடியே பார்த்துருந்தோம், பெயர் சொல். சேப்படு பொருள்னா ஐயில் வந்து வரும். பயனிலைனா வினைச்சொல். எழுவாயுடன் வேற்றுமை உருவு இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தரும். எழுவாய்க்கு கூட, எழுவாயினா பெயர் சொல்லுக்க கூட வேற்றுமை உருவான ஐயோ, ஆல், கூ, இன், அது, கண், இது எதுவுமே வந்து இணையாது. எழுவாய் வந்து தனித்து நின்று இயல்பான பொருளை தரும். இப்போ எழுவாய் தனித்து நின்று பயனிலை வந்து ஏற்றலாக நிற்கும். இந்த முதல் வேற்றுமையோட வேறு பெயர் வந்து எழுவாய் வேற்றுமை. இம்பார்ட்டன்ட், எழுவாய் வேற்றுமைனா முதல் வேற்றுமை. எடுத்துக்காட்டு, பாவை வந்தால். பாவை அப்படிங்கிறது எழுவாய் பெயர் சொல், வந்தால் அப்படிங்கிறது பயநிலை. பயநிலையை வந்து ஏற்று நிற்கிறது. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையோட உருபு நமக்கு தெரியும், ஐ. சொல்லுருபு வந்து கிடையாது. எடுத்துக்காட்டு, கபிலர் பரணரை புகழ்ந்தார். ஐ வந்துள்ளது. கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஐ வந்துள்ளது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேற்றுமை. வேற்றுமை தொகை கிடையாது. நம்ம தொகைநிலை தொடரில் வேற்றுமை தொகை பார்த்தோம். வேற்றுமை தொகைனா ஒரு சொல்லில் வந்து வேற்றுமை தொகை வந்து மறைந்து வரும். இங்கே நம்ம பார்க்குறது வந்து வேற்றுமை தொகை கிடையாது, வேற்றுமையை பற்றி பார்க்குறோம். இதில் வந்து டைரக்டாகவே ஐ வந்து இருக்கும். கபிலர் பரணரை புகழ்ந்தார். அப்போ ஐ வந்திருக்கு. கபிலரை பரணர் புகழ்ந்தார், ஐ வந்திருக்கு.
ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அது வந்து செய்யப்படு பொருள். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம், ஐ அப்படின்னு வந்தாலே செய்யப்படு பொருள், இது செய்யப்படு பொருள், இது வந்து செய்யப்படு பொருள். ஒரு பெயரை செய்யப்படு பொருள் வந்து வேறுபடுத்தி காட்டுவதால் இது வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை ஆகும். அப்போ இரண்டாம் வேற்றுமையோட இன்னொரு பெயர் வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை. ஏன் செய்யப்படு பொருள் வேற்றுமை? இப்போ பரணர் அப்படிங்கிறது ஒரு பெயர், அதில் செய்யப்படு பொருள் வந்து ஒரு பெயரை வந்து வேறுபடுத்தி வந்து காட்டியிருக்கு. கபிலர் வந்து பெயர், செய்யப்படு பொருள் வந்து ஒரு பெயரை வந்து வேறுபடுத்தி வந்து காட்டியிருக்கு. இப்படி ஒரு பெயரை செய்யப்படு பொருள் வந்து வேறுபடுத்தி காட்டுவதால் இதோட இன்னொரு பெயர் வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை. இந்த இரண்டாம் வேற்றுமை ஆறு வகை பொருட்களில் வரும். இதிலான ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கலினா ஒரு விஷயத்த வந்து கெட்டுறது. இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான், ஐ வந்து வந்துள்ளது. அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார், ஐ வந்துள்ளது. அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தார், ஐ வந்துள்ளது. நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார், அதாவது நீத்தல்னா வேண்டாம் அப்படின்னு விடுறது. ஒத்தல், தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இப்போ இரண்டாம் வேற்றுமை வந்து ஆறு வகை பொருட்களில் வரும். எதலானா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமையோட உருபுகள் வந்து ஆல், ஆண், ஒடு, ஓடு. நம்ம ஆல்ரெடி ஆள் பார்த்துருப்போம், கூட வந்து ஆண், ஒடு, ஓடு. இந்த ஆண் வந்து செய்யுள் வழக்கில் தான் அதிகமாக வந்து இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க, புறந்தூய்மை நீரான் அமையும் ஆண் வந்து வந்துள்ளது. இப்போ ஆண் வந்து செய்யுள் வழக்கில் தான் அதிகமாக வந்து இருக்குது. இதோட சொல்லுறுப்புகள் வந்து கொண்டு வைத்து உடன் கூட. இதை எப்படி ஓர்மை வச்சுருக்கலாம்? பொண்ணு வந்து காலேஜிலேருந்து வாரா, அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, கொண்டு வைத்து உடன் கூட, பேகை கொண்டு வைத்துக்கிட்டு எங்கே கூட வா, உடன் கூட. கொண்டு வைத்து உடன் கூட. உருபுகள் வந்து ஆல், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுறுப்புகள் வந்து கொண்டு வைத்து உடன் கூட. இதில் மூன்றாம் வேற்றுமை வந்து மூன்று பொருட்களில் வரும். எதலான கருவிப்பொருள், கருத்தாப்பொருள், உட நிகழ்ச்சி பொருள். ஓ, மூன்றாம் வேற்றுமை மூன்று, அப்படி ஓர்மை வச்சுருங்க. மூன்றாம் வேற்றுமை மூன்று பொருட்களில் வரும். கருவிப்பொருள், கருத்தாப்பொருள், உட நிகழ்ச்சி பொருள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த உருபுகள் ஆல், ஆண் வந்து இரண்டு வகைப்படும். இதெல்லான கருவிப்பொருள், கருத்தாப்பொருள். கருவிப்பொருள் வந்து இரண்டு வகைப்படும், முதற் கருவி, துணை கருவி. கருத்தாப்பொருள் வந்து இரண்டு வகைப்படும், ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. கருவி பொருளில் உள்ள முதற் கருவி வந்து கருவியை செய்யப்படும் பொருளாக மாறும். அதாவது மரத்தால் சிலை செய்தான், மரம் அப்படிங்கிறது ஒரு கருவி, அந்த கருவியில தான் சிலை வந்து செய்கிறாங்க. இப்போ முதற் கருவினா கருவியே வந்து செய்யப்படும் பொருளாக மாறும். மரத்தால் அந்த கருவியிலேயே சிலை வந்து செய்கிறாங்க. துணை கருவினா ஒன்றை செய்வதற்கு துணையாக இருக்கும் கருவி, துணை கருவி. இந்த ஹெட்டிங்கிலேயே வந்து இருக்கு. உளியால் சிலை செய்தான், சிலை செய்கிறதுக்கு எந்த கருவி யூஸ் பண்ணியிருக்கான், உளி. அப்போ ஒன்றை செய்கிறதுக்கு துணையாக வந்து இருப்பது துணை கருவி. கருத்தா பொருள் வந்து இரண்டு வகைப்படும், ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தான பிறரை செய்ய வைப்பது. எடுத்துக்காட்டு, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் வந்து கல்லணை கட்டலை, கரிகாலன் வந்து சொல்லி நிறைய பேர் சேர்ந்து கட்டினது தான் கல்லணை. அதுதான் பிறரை செய்ய வைப்பது, ஏவுதல் கருத்தா. கரிகாலன் வந்து கூறி நிறைய பேர் வந்து செய்திருக்காங்க, அதுதான் ஏவுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்துனா தானே செய்வது தான் இயற்றுதல். இப்போ சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது, சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை வந்து இயற்றியது. இப்போ பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, ஏவுறது. இயற்றுதல் கருத்தானா தானே செய்வது, இயற்றுதல் கருத்தா. நெக்ஸ்ட் இருக்கிற ஒடு, ஓடு வந்து உட நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, ஒடு. அமைச்சரோடு ஓடு அலுவலர்கள் சென்றனர். இப்போ உட நிகழ்ச்சி பொருள்னா ஒரு ஆளுக்கு கூட இன்னொரு ஆள் போகிறது தான் உட நிகழ்ச்சி பொருள். நான்காம் வேற்றுமை வந்து உருபு வந்து கு, சொல்லுருபு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம். இதில் ஆக அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து வரும். கூலிக்காக வேலை ஆக வந்துள்ளது, ஆக வந்து நிறைய இடத்துல வந்து வரும். இது வந்து எட்டு பொருட்களில் வரும். இதெல்லாம் பொருள்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இப்படி எட்டு பொருட்களில் வருவது நான்காம் வேற்றுமை. கொடை, முல்லைக்கு தேர் கொடுத்தான், கு. பகை, புகை மனிதனுக்கு பகை. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரண. தகுதி,
கவிதைக்கு அழகு கற்பனை, அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஐந்தாம் வேற்றுமை. இதோட உருபுகள் வந்து இன், இல். இதோட சொல்லுருபு இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். இது எப்படி ஓர்ம வச்சிருக்கு? இன்றிலிருந்து, கண்ணாடி முன் நின்று, காட்டி, முகத்தை பார்க்கலாம். பொருள், இது வந்து நான்கு பொருட்களில் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நீங்கள் வந்து தலையின் இழிந்த மயிர், இன் வந்து வந்துள்ளது. ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, இன் வந்து வந்துள்ளது. எல்லை, தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், இன் வந்து வந்துள்ளது. ஏது, ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகர், இல் வந்து வந்துள்ளது. ஆறாம் வேற்றுமை. உருபுகள் வந்து அது, ஆது, ஆ. இந்த ஆது ஆ வந்து இப்போ வந்து பயனில் வந்து இல்லை. சொல்லுருபு வந்து உடைய. இது எப்படி ஓரமாக வச்சிருக்கலான்னா, ஆறுடைய அப்படின்னு ஓரமாக வச்சுருங்க. அப்போ ஆறுடைய, ஆறாம் வேற்றுமை வந்து ஆறுடைய. பொருள் வந்து உரிமை பொருளில் வரும். இந்த உரிமை பொருளோட வேறு பெயர் வந்து கிழமை பொருள். எடுத்துக்காட்டு, ராமனது வில், நண்பனது கை, அது, அது வந்து வந்துள்ளது. இந்த ஆதும் ஆயும் இக்காலத்தில் வந்து இல்லை. ஏழாம் வேற்றுமை. உருபுகள் வந்து கண், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. மேல், கீழ், கால், இல், இடம். இது எப்படி ஓரம் வச்சுருக்கலாம்? கண் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ கண் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. கீழே என்ன இருக்குது? கால் இருக்குது, இல், இடம். ஓ, கண் மேல், கீழ் கால், இல், இடம் அப்படின்னு ஓரம் வச்சுருங்க. இதுக்கு வந்து சொல்லுருபை வந்து கிடையாது. எந்தெந்த பொருட்களில் வரும்? இடம் மற்றும் காலத்தில் வரும். இதில் வந்து இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையிலேயே வந்து இந்த இல் அப்படிங்கிறது வரும். ஏழாம் வேற்றுமையிலேயே வந்து வருது. ஐந்தாம் வேற்றுமையில் நீங்கள் பொருளில் வந்து வரும். ஏழாம் வேற்றுமையில் இடம் பொருளில் வந்து வரும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண்மழை பெய்தது, இரவின் கண்மழை பெய்தது. ஊர் அப்படிங்கிறது இடம், இடத்தை பேஸ் பண்ணி கண் வந்திருக்கு. இரவின், இரவு அப்படிங்கிறது காலம், காலத்தை பேஸ் பண்ணி கண் வந்திருக்கு. அப்போ இடத்தையோ காலத்தையோ பேஸ் பண்ணால் கண் வந்து வரும். எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமைக்கு வந்து உருபு வந்து இல்லை, சொல்லுருபம் வந்து இல்லை, பொருள் வந்து விழி. விழியோட இன்னொரு பொருள் வந்து அழைத்தல். எட்டாம் வேற்றுமையுடைய இன்னொரு பெயர் வந்து விழி வேற்றுமை. மறக்கக்கூடாது, எட்டாம் வேற்றுமையுடைய இன்னொரு பெயர் வந்து விழி வேற்றுமை. விழி வேற்றுமைனா படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. படற்கைனா என்ன? தன்மையினா தன்னை பற்றி கூறுவது, முன்னிலைனா முன் இருப்பவரை பற்றி கூறுவது, படற்கைனா மூன்றாவது நபரை வந்து கூறுவது. தன்னை அல்லாமல், தன் முன் இருப்பவரை அல்லாமல் மூன்றாவது ஒரு பர்சனை கூறுறது தான் வந்து படற்கை. இப்போ படற்கை பெயரை தன் முன் நிற்பவரின் பெயராக மாற்றி அளிப்பது தான் விழி வேற்றுமை. பெயர்களை வந்து திரிந்து வழங்குதாங்க. அண்ணன், அண்ணா. இப்போ விழினாலே அண்ணா. புலவர், புலவரே. இது வந்து விழி வேற்றுமை. நாம் எட்டாம் வேற்றுமை வரைக்கும் முடித்தோம். இப்போ வந்து அந்த எட்டாம் வேற்றுமை வர பார்த்ததை ஷார்ட் ஃபார்மாக வந்து கொடுத்துருக்கேன், பாருங்கள். வேற்றுமை உருபுகள் மற்றும் அதன் பொருட்கள். வேற்றுமை ஃபஸ்ட் வந்து முதல் வேற்றுமை. இதை வந்து எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவர். இதுக்கு வந்து உருபு வந்து கிடையாது. சொல்லுருபு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பொருள் வந்து பயனிலையை ஏற்றல். இந்த முதல் வேற்றுமை வந்து எழுவாய், சேப்படு பொருள், பயனிலை. இந்த மூன்று தொடர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எழுவாயினா பெயர்ச்சொல், பயனிலைனா வினைச்சொல், சேப்படு பொருள்னா ஐ இருக்கும். சேப்படு பொருள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இரண்டாம் வேற்றுமை. இதை வந்து சேப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இதோட உருபு வந்து ஐ, சொல்லுருபு வந்து கிடையாது, பொருள் வந்து சேப்படு பொருள். இது வந்து ஆறு பொருட்களில் வரும். இதெல்லாம் ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. மூன்றாம் வேற்றுமை. ஆல், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுருபு வந்து கொண்டு, வைத்து, உடன், கூட. மூன்றாம் வேற்றுமை வந்து மூன்று பொருட்களில் வரும். ஆள், ஆண் வந்து இரண்டு வகைப்படும். இதெல்லாம் கருவி, கருத்தா. ஒடு, ஓடு வந்து உடன் நிகழ்ச்சி பொருளில் வந்து வரும். நான்காம் வேற்றுமை கூ. சொல்லுருபு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம். இது வந்து எட்டு பொருட்களில் வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஐந்தாம் வேற்றுமை. உருபு வந்து இல், இன். சொல்லுருபு வந்து இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள் வந்து நான்கு பொருட்களில் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஆறாம் வேற்றுமை
உருபு வந்து அது ஆது ஆ, ஆது ஆ வந்து இப்போது நடைமுறையில் இல்லை. சொல்லுருபு வந்து உடையர். இது வந்து கிழமை பொருளில் வரும். இதோட இன்னொரு பெயர் வந்து உரிமை பொருள். ஏழாம் வேற்றுமை உருபு வந்து கண், சொல்லுருபு வந்து கிடையாது. இதோட பொருள் வந்து இடம் காலம். எட்டாம் வேற்றுமை இதோட இன்னொரு பெயர் வந்து விழி வேற்றுமை. இதுக்கு வந்து உருபும் கிடையாது, சொல்லுருபும் கிடையாது. பொருள் வந்து விழி. விழி என்ற பொருளில் வரும். விழி என்றால் அழைத்தல் என்று பொருள். அப்போ வேற்றுமை உருபு அப்படின்னாலே ஓர்ம வர வேண்டியது ஐ, 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 ஆல், கு, இன், அது, கண். ஐ வந்து இரண்டாம் வேற்றுமைன்னு ஓர்ம வந்துடணும். அப்போ நம்ம வந்து ஐ, ஆல், கு, இன்னது, கண்ணுன்னு எழுதிட்டு இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமைன்னு ஷார்ட்டாக எழுதி வந்து படிச்சிடலாம். புக் பேக் பெயர்ச்சொலின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. உடனிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவது இன்பம். இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. தானுனா ஆண், அப்போ மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மலர் பானையை வரைந்தார். இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆக்கல் மூன்றாம் வேற்றுமை. மண்ணால் குதிரை செய்தான் ஆள். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன் கு. ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் இல். ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர் அது. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.